மாநாட்டின் பாதுகாப்புக்கு வந்த பெண் காவலரையே விசிகாவினர் தாக்கியுள்ளனர் என்றும், இதுதான் அவர்களது உண்மை முகம் என்றும் தமிழக பாஜக ஒருங்கிணைப்பு குழுவின் அமைப்பாளர் எச் ராஜா தெரிவித்துள்ளார். திண்டுக்கல் கிழக்கு மாவட்டம் பாரதிய ஜனதா கட்சியின் உறுப்பினர் சேர்க்கை மற்றும் பொதுக்கூட்டத்திற்கு தமிழக பாரதிய ஜனதா கட்சியின் ஒருங்கிணைப்பு குழுவின் அமைப்பாளர் எச் ராஜா பங்கேற்றார். பின்னர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், மதுக்கடைகளை மூடுவதற்கான சாவி மத்திய அரசிடம் உள்ளதாக கூறி தமிழக மக்களை திமுக அரசு ஏமாற்றி வருவதாக குற்றம் சாட்டினார். மேலும் அடுத்த தலைமுறை குறித்து திராவிட மாடல் அரசை கவலைப்படுவதில்லை என கூறினார். ஒரு பெண் காவலர் அவரை அடிச்சு துவச்சு தூக்கி போட்டு, அதான் விசிகாவின் உருவம். நாம் புரிஞ்சுக்கணும் எப்படிப்பட்ட ஒரு கட்சி அது. ஏன்னா சரக்கு மிடுக்கு பேச்சுக்கு சொந்தக்காரர் நடத்துகிற மாநாட்டில் பெண்களுக்கு அப்படி தான் இருக்கும், வேறு எப்படி இருக்கும்? நாகரிகமான நடவடிக்கை இருக்குமா? இருக்காது. அதே மாதிரி ஊடக நண்பர்கள் அவங்களே வெளியில் 200 ரூபா கொடுத்து குவார்ட்டர் வாங்கிட்டு வந்திருக்கேன்னு சொல்கிறதெல்லாம் டிவியில் பார்த்தோம். நம்ம